நேர்காணலில் அரசியல் சமூக ஆர்வலர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் மேடம் பட்ஜெட்லாம் போட்டிருக்கிறாங்க ஏழைகளுக்கான பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட் அவ்வளோ சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சியில் எல்லாமே ரொம்ப மோசம் பத்தாண்டுகளாக அவங்க வந்து மக்களுக்கு அல்வா கொடுத்துருக்குறாங்க ஏமாற்றிருக்கிறாங்க இந்த வட்டமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை எல்லா எதிர்கட்சியும் வச்சிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று அவங்க பட்ஜெட்டே படிக்கல ஸோ நம்பர்லாம் பின்னாடி தான் நீங்களாக தான் பார்த்துக்கணும் யூகிச்சுக்கணும் ஸோ அவங்க படித்தது பட்ஜெட்டு கிடையாது அவங்க பேசினாங்க பேசிட்டு போயிட்டாங்க பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மதுரையில் எய்ம்ஸ் வருதுன்னு எப்போ சொன்னாங்க இந்த பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்களே எப்போ சொன்னாங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தொன்பது அந்த செங்கல தூக்கி காமிச்சார் உதயநிதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த செங்கலை தூக்கி அமைச்சாரு ம் அங்கே பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டணுன்னா எவ்வளோ ஆகும் ஒரு மினிமம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன் இயர் இல்லை அஞ்சு வருஷமாக பில்டிங் கட்டலை சீனால ஏதோ ஃபண்டு வேறு லேட்டாச்சுன்னு ஏதோ சொன்னாங்க சரி விடுங்க திருப்பூரில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னாங்க கட்டி முடிச்சுட்டாங்கண்ணா இல்லை அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எல்லோரும் பார்க்குறாங்கண்ணா இஎஸ்ஐ மேக்ஸிமம் கலெக்ஷன் இந்தியாவில் ஆடுறது திருப்பூர் ஒன் ஆஃப் தி ப்ளேசஸ் மேக்சிமம் கம்பல்சரி கலெக்ஷனில் இ திருப்பூரும் ஒரு இடம் ஸோ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸை நீங்கள் வஞ்சிச்சு இதை வந்து ஒரு டேக்ஸ் கலெக்ஷன் கருதியாக தான் பார்க்குறீங்க தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திரா வரகட்டம் தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு அளவுக்கு டேக்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் வர டேக்ஸ் அங்கேயும் ஒன்றும் கிடையாது ம் இங்கேருந்து எப்படி வசூல் பண்ணலாம் இங்கேருந்து வசூல் பண்ணி ஒரு ரூபா வசூல் பண்ணிட்டு இருபது பைசா பல்ப் கொடுத்துட்டு மீடியா வந்து எப்படி உத்தரப்பிரதேஷில் ஏர்போர்ட் கட்டலாம் அயோத்தியாவில் எப்படி ஏர்போர்ட் கட்டலாம் அயோத்தியாவில் எப்படி ரோடு போடலாம் யூபியில் எப்படி ரோடு போடலாம் குஜராத்தில் எப்படி நீங்கள் சப்சிடி கொடுத்து பிளான்ட்டு போடலாம் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடி இப்போ நம்ம ஊரில் ஃபோடு போடிட்டாங்க ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஃபோடு ஓடிட்டுருக்கு ஆனால் முதல்ல ஆரம்பித்த ஃபோடு மெட்ராஸில் தான் ஓடுற ஃபோடு இருக்கிறது குஜராத்தில் ஸோ நீங்கள் எல்லாமே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் வட இந்தியாவுக்கும் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களே ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் அப்போ என்ன சொல்கிறாங்க நம்மளாம் தேசபக்தர்கள்லாம் இருங்க நீங்கள் ஏன் தமிழ்நாடு கேரளான்னு பார்க்குறீங்க இது இந்தியா பாரத தேசம் மட்டும் நினைங்க நீங்கள் அப்படிங்கிறா நீங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எப்போ சொன்னீங்க எப்போ எய்ம்ஸ் சொன்னீங்க வந்துருச்சா புது ஏர்போர்ட்னால சொல்கிறீங்களே புதுசாக கடைசியாக எப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏர்போர்ட் கட்டினீங்க ம் சேலம் ஏர்போர்ட்லாம் முன்னாடியே இருந்தது புதுசாக எங்கே ஏர்போர்ட் கட்டியிருக்கீங்க நான் இவ்வளோ ஏர்போர்ட் கட்டினீங்கிறீங்களே தமிழ்நாட்டில் கடைசியாக எங்கே ஏர்போர்ட் கட்டினீங்க அப்போ எல்லாமே வட இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது அப்படி தானே இப்போ அர்த்தம் ஆகுது நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி அவன் ஆரம்பித்தாலும் குஜராத் யூண்டாய் கார் கம்பெனி வளர்ந்ததுலாம் இங்கே தான் சென்னையில் அவன் ரெண்டாவது பிளான்ட்டு போடுறச்சா மேட்டிக்கிட்டி குஜராத்தில் போட வைக்கிறது ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்கணுங்கிற மாதிரி தானே ஆறுது இப்போ அயோத்தியாவில் ஏர்போர்ட் போட்டவங்க தஞ்சாவூரில் ஏர்போர்ட் போடலாம்ல அங்கே ராமர் கோவில் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே ராஜராஜ சோழன் ஆண்ட பெரிய கோவில் இருக்குது கும்பகோணம் இல்லை இல்லாத கோவில் அங்கே இருக்குது ராமருங்கிறது அவங்க சரி அப்போ அடையாளமாக வர ராமர் நல்ல கோ சாமி பிரஜிதேஸ்வரர் நல்ல சுவாமி இல்லையா இல்லை கும்பகோணத்தில் இருக்கிற சக்கர தாழ்வார் நல்ல சாமி இல்லையா இல்லை கும்பகோணத்தில் பெரிய ராமர் கோவில் இருக்கையா ராமசாமி கோவில் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா சரி பாண்டிச்சேரியில் கட்டுங்க நீங்கள் ஆட்சி பண்ணுற ஊர் சரி நீங்கள் வந்து தஞ்சாவூர் திருச்சி பக்கத்தில் இருக்குனிங்கன்னா மாயவரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் போடுங்க இல்லை சிதம்பரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் போடுங்க கடலூருக்கும் பாண்டிச்சேரி பக்கத்தில் போடுங்க ஏன் இல்லை சரி தென்னிந்தியா தான் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டேங்குதே ஒரு தேசிய மய நீரோட்டத்தை தேசபக்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதா அவங்க பாரு ஏன்னா இங்கே படித்தவங்கள்னால் முட்டால் கிடையாது வடிகட்டால் முட்டால் கிடையாது இந்த ராமன் கோயில் கட்டின போது ஒரு சிறு பையனை இன்டர்வியூ எடுத்தாங்க ஆமாம் 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 பயங்கரம் வைரலாச்சு பயங்கரமாக ஆச்சு இது என்ன தென்னிந்திய பையன் இல்லை நார்த் இந்தியன் பையன் அந்த யூபி பையன் என்ன கேட்குறான் இந்த கோவிலை வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது ஸ்கூல் கட்டு ஸ்கூல் இந்த செலவுக்கு ஸ்கூல் கட்டு எங்களை படிக்க வை வேலை வாய்ப்பு கொடு நானும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆரேங்கிறான் கோவில் கட்டியிருக்கேன்னா அதுக்கு வெளில உட்காந்து பிச்சை எடுக்கிறதான்னு கேட்டான் நான் கேட்கல அது யூபி சேட்டு யூபி கேட்டு சேர்ந்த பையன் கேட்குறோம் அம்பேத்கர் நீங்கள் பெரிய யாராக இருக்கிறாருனா படித்தவராக இருக்கிறாருன்னு தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி அப்புறமா வந்த கர்நாடகாவும் ஆந்திராவும் ஒரு ஐம்பது வருஷமாக படிப்புக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க நம்மள்திட்ட வந்து காமராஜர் காலத்துலேருந்தே படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து ட்ராவன்கூர் சமஸ்தான காலத்துலேருந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு தான் கிராஸ் என்வோன்மெண்ட் ரேஷனில் மேக்ஸாம் ஆமாம் நம்பர் ஒன் அதான் நம்பர் ஒன்று என் பசங்க படித்திருக்கிறாங்கப்பா எங்கள் பசங்களுக்கு திறமை இருக்குது அதனால் வேலை செய்கிறாங்க மைக்ரோசாஃப்டில் போனால் யூபிக்காரன் இருக்காங்க இல்லை தெலுங்குக்காரனும் தமிழ்காரனும் இருக்காங்க உயர்கல்வின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இருக்குது கேரளா இருக்குது எங்கள் பசங்க படித்திருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா பொசிஷனில் இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க எங்கள்கிட்ட வர பணத்தை வரியை எடுத்து நீ கோவில் கட்டுறதுக்கும் நார்த் இந்தியாவில் கொடுக்குறதுக்குன்னு எவ்வளோ அனைப்பு பொறுமையாக இருப்பாங்க தென்னிந்தியா முழுவதும் ஒரு அவர்னஸாக இருக்குது டெஃபினட்டாக இருக்குது நேற்று நீங்கள் வந்து எங்கள் காங்கிரஸ் கட்சியோட எம்பி டிகே சுரேஷ்னு கர்நாடகா டெப்டி சீஃப் மினிஸ்டரோட தம்பி அவரு லாஸ்ட் டைம் ஃபுல் ஸ்வீப் கர்நாடகாவில் பிஜேபி இருந்தபோது ஜெயிச்ச ஒரே எம்பி அவர் தான் டிகே சுரேஷ் தான் அப்போ டிகே சுரேஷ் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து சவுத்துக்கு அநியாயம் பண்ணுறீங்க அப்போ நாங்கள் வந்து இது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா தனி நாடாக கேட்கும் சவுத் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணுறார் தனி நாடு கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார் இது காங்கிரஸ் ஒரு எங்களை மாதிரி காங்கிரஸ்காரன் தேசியவர்கள் ஆமாம் தேசியவாதிகள் நாங்களெலாம் எங்களையே அந்த அளவுக்கு தள்ளிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பீங்க இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ரீ பார்லிமெண்ட்டை ரீசெட் பண்ணுற பீரியட் வருது ஆனால் எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணிட்டோன்னா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாப்புலேஷன் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுனால எங்கள் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிருக்கு நார்த்தில் அவ்வளோ தூரம் பண்ணல நார்த்தில் க்ரோத் இருக்குது பாப்புலேஷன் பாப்புலேஷன் பேஸஸ்ல நீங்கள் பார்லிமெண்ட் சீட்டு குறைச்சிங்கன்னா சவுத்தில் இருக்கிற பார்லிமெண்ட் சீட்ஸை குறைக்கணும் நார்த்தில் இருக்கிறத ஏற்றணும் கந்தப்பிக்கு இதை நாற்பது அறுபது ஆக்கிட்டு எண்பது நூற்றி அறுபது ஆக்கி இனிமேல் சவுத்தியை ஜெயிக்காத மாதிரி பண்ணி இயல்பாகவே தென்னிந்தியாவை நாடாக அவங்களே ஆக்கிடுறாங்க அவங்க ஆக்கிடுறாங்க நம்ம ஆக்க வேண்டாம் அவங்களே தென்னிந்தியா அவங்க தழுறாங்களா நம்மளை தள் நம்மளை தள்ளுறாங்க எதுக்கு நம்மளை தேவை நம்ம தேவை வந்து நம்ம டேன் வர பணத்தை மட்டும் வாங்கணும்னு பார்க்குறாங்க ஒன்றும் நடக்காத விஷயத்த பேசுறது அதாவது ஆளுநரை வச்சு ஒரு கோவிலில் வந்து அவர் கண்ணில் எனக்கு பயம் தெரிஞ்சதுன்னா ஆமா அவர் வந்து அர்ச்சகெல்லாம் பயம் காயத்தில் இருக்கிறாங்க அவர்ட்ட பட்டாச்சாரியார்னு சொல்லுவாங்க அவங்க அவர்ட்ட என்ன சொல்றாரு அவர் கண்ணில் என்ன பயந்து அவர் என்ன யாரும் மிரட்டலங்கிறாரு ஸோ இல்லாதது நிர்மலா சித்தராமன் அவர்களே சொன்னாங்களே ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து ஐயோ ராமர் கோயில் ராமர்ன்னு சொல்லவே பதட்டமான சூழல் இருக்கே யார் தடுக்கிறாங்க யாரும் தடுக்கல அவனுக்கு அவனுக்கு எல்லா கோவிலும் ஃபுல்லாக தான் இருக்கு இன்ஃபேக்ட் இப்போ திமுக ஆட்சியில் மேக்ஸிமம் லேண்டு பில்டிங்னா கோவிலுக்கு சேர்ந்த நிலத்தெல்லாம் ரிக்கவர் பண்ணது இந்த பீரியடில் தான் ம் அதெல்லாம் பேசாமல் எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க அப்புறம் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த கார்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெம்பிளை என் பண்ணுவோம் இந்த இது ஹெச்ஆர்சி போர்டை காலி பண்ணுவோம் நாங்கள் இப்போ நீங்கள் தானே பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க அப்போது இந்த தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டியதானே நீங்கள் இல்லை இப்போ இப்போ வந்து ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா வந்து அன்றைய டெல்லி அரசை பார்த்து உங்கள் வடக்கு வாழுது எங்கள் தெற்கு தெய்துன்னாரு அவர் சொன்னது தமிழ்நாடு மட்டும்னாலுமே தென்னிந்தியான்னு கூட எடுத்துக்கலாம் அவர் இந்த திராவிட திராவிட நாடுன்னு அவர் சொல்கிறப்ப குடகு இதெல்லாம் கூட சேர்த்து கூட அவர் வந்து எப்படி கேட்டார் அண்ணா அந்த அமெரிக்கா மாதிரி அது தனித்தனியை அதிகாரம் உள்ள மாகாணமாவது ஆக்குங்க அப்படிங்கிற முயற்சி ஈடுபட்டார் அப்புறம் அறுபத்தி ரெண்டுக்கப்புறம் சீனா போகிற வந்ததுக்கப்புறம் அவரே அதை கைவிட்டு ஆனால் அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்குன்னார் இன்றைக்கி டி கே சுரேஷ்குமார் சொன்ன கோரிக்கைகள் அப்படியே இருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தள்ளுறீங்கிறேன் பார்லிமெண்ட் சீட்டை குறைக்க போகிறீங்க ஆனால் தான் இப்போ ஐநூற்றி முப்பத்தி நாலு சீட்டுக்கு எழுநூற்றி எண்பத்தெட்டு சீட்டு வச்சுருக்கீங்க அப்போ உங்கள் ஐடியா பார்லிமெண்ட்டை எழுநூற்றி எண்பத்தெட்டு ஆக்கி தனிநாடு ஆக்க தூண்டி விடுறது அவங்க தான் அவங்க கேட்கல அவரை காங்கிரஸ்காரனும் கேட்கல திமுக கேட்கல நீங்கள் பேச வைக்கிறீங்க ஏன்னா எதுக்கு முன்னாடியே பேசுகிறாங்கன்னா நாளைக்கு டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் வரைச்ச முடிஞ்சிடும் வேறு வழியே இல்லை இப்போ நீங்கள் பேச இன்னைக்கு பேசலைன்னா அதை நீங்களே பேசலையேன்னு சொல்லி முடிச்சுருவோம் கதையை ஜோலியை முடிச்சிருவான் உங்களுக்கு நான் சொல்லது புரியுதுங்களா அது இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சவுத்தோட ஓட்டே மேட்ரு ஆகாது நார்திலே ஜெயித்து அவர் அப்படியே ஆட்சியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஹிந்தியை ஒரே நாடு ஒரே மொழியெலாம் அவங்க அறிவிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன வேணால் பண்ணலாம் இந்த பார்லிமெண்ட் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா இப்போ தென்னிந்தியாவே உங்களுக்கு வேண்டாம் தென்னும் வேண்டாம் இவ்வளோ ஈ ஈ ஈ ஈஸ்ட்டும் வேண்டான்னு அவங்க வடகிழக்கும் அவுட்டு இது வேண்டாம் வடகிழக்கு வேண்டாம் பெங்கால் வேண்டாம் வட இந்தியா மேற்கு இந்தியா மட்டும் ஆமாம் குஜராத்தும் இது இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது தான் அவங்களோட நரேட்டிவாக இருக்குது இன்றைக்கி அப்போ அவங்களுடைய அகண்ட பாதத்தில் தமிழர்கள் கிடையாது அவங்களுடைய தமிழர்கள் விடுங்க கனடா கிடையாது தென்னிந்தியா தெலுங்கும் கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ம் ம் படித்து வேலை நினைக்கிறேன் படித்தவன அப்புறம் ஆட்டு பந்த மாதிரி சொன்ன பேச்சு கேட்பான் இப்போ ரெண்டு கேள்வி கேட்பான்ல படிச்சிருந்தானா என் வரி போனால் என்ன ஆச்சுன்னு நான் கேள்வி கேட்பானா மாட்டானா நான் இவ்வளோ வரி கட்டினேன்னா எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்பானா மாட்டானா அதை தானே இப்போ மெட்ராஸில் அந்த அம்மா அவங்கள்ட்ட ரீசண்டாக ஒரு பேசிச்சு ஒரு ம பேங்க் மீட்டிங்கில் பேசும்போது கணக்கை தப்பு தப்பாக சொல்லிடுச்சு இன்டைரக்ட் டேக்ஸே மறந்துட்டு வெறும் டைரக்ட் டேக்ஸ் கணக்கை காமிச்சிட்டு இவ்வளோ தான் வந்தது இவ்வளோ கொடுத்துரு அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு யார் கணக்குன்னு நாங்கள் கேட்டோம் அதில் கூட கூட்டல் கணக்கு தப்பாக போட்டுச்சு அந்தம்னா நான் சொல்லுறது புரியுதுங்களா இந்த பட்ஜெட்டை பேசறக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ஒரு உண்மை இருக்கான்னு பாருங்க ஃபைவ் ட்ரில்லியன் பை டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னாரு இன்னி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறில் முடியாது இருபத்தாறு இருபத்தி ஏழில் தான் அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமி ஆகும்னு ராஜன் சொல்கிறாரு அப்போ இந்த ஃபைவ் ட்ரில்லியனை விட்டாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே டென் ட்ரில்லியன் ஆகவேனு ஒருத்தர் பேசுகிறாரு இப்போ இன்னிலே ஆறு நீ இன்னும் ஃபைவ் ட்ரில்லியனே ஆகலை நீங்கள் இருக்கிற த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ட்ரில்லியன்னேன்னு பத்து ட்ரில்லியன் ஆனோன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் க்ரோ பண்ணணும் நம்ம க்ரோத் ரேட் அஞ்சு பர்சன்ட்டு மூணு படங்கள் க்ரோ பண்ணணும் அது என்ன வேணால் நம்ம சொன்னால் மக்கள் நம்புவாங்கன்னு அப்புறம் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விவசாயிங்களோட வருமானம் ரெட்டிப்புன்னாரு யாரோட வ வருமானம் ரெட்டிப்புச்சு அவரோட கார்ப்ரேட் நண்பர்களோட பணம் வேணால் சம்பளம் வேணால் ரெட்டிச்சிருச்சே தவிர வேறு யார் சம்பளம் ரெட்டிச்சிருக்கு சொல்லுங்கள் ஆனால் காங்கிரஸ் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலகட்டத்திலையும் வந்து ப்ரோ கேபிட்டலிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் இருந்தாலும் இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற கான்செப்ட் இருந்ததா ப்ரோ கேபிட்டலிஸ்ட்னா ஒரு சாதாரண இன்ஜினியரிங் படித்த அதுவும் மார்க்கெட்டேன் சார் இன்ஃபோசிஸ்ங்கிறது வந்து எதாவது பணக்கார வீட்டு பையன் பிறந்து வந்துச்சாங்களே ஏழு மாணவர்கள் சனி தனியாக சேர்ந்து ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவிலே பேசப்படுற கம்பெனியாக இன்ஃபோசிஸ் ஆகுது யாரோட அப்பாவும் தொழிலதிபர் கிடையாது அதில் டாக்டர் ரெட்டியோட இங்கே சென்னையில் இந்தியன் ட்ரக் ஃபை ஐடிபிஎல்ங்கிற ஒரு கம்பெனியில் சாதாரண சயின்டிஸ்டாக இருந்தவர் வெளில போய் ஆரம்பிச்ச கம்பெனி தான் டாக்டர் ரெட்டி சாதாரணமாக ஆரம்பிச்ச கம்பெர் சிவநாடார் நான் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட பையன் அவர் அவரும் பிஎஸ்டி காலேஜில் படித்து டெல்லியில் போய் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி அமைச்சது ஹெச்இலாக மாறுது அது காங்கிரஸால் தான் சாத்தியம்னு பார்க்குறீங்களா இந்த பீரியடு நான் வாஜ்பாயும் சேர்த்துக்கங்க நான் என்ன சொல்கிறேன்னா தொழிலதிபர் இருந்தால் தான் நீங்கள் தொழிலதிபர் ஆனோங்கிற கான்செப்ட் கிடையாது எங்கள் அப்பா தொழிலதிபர்னா நான் தொழிலதிபர் ஆனோன்னு அவசியம் இல்லை அதுக்கு இந்த சந்தை பொருளாதார தான் உதவு தான் உதவு டெஃபினட்டாக இன்ஃபோசிஸ் ஏட்ட கடன் வாங்கினாங்க மக்கள்கிட்ட ஷேர் பண்ணத்தை வாங்கி தான் நடத்தினாங்க ஆனால் இப்போ மறுபடியாக என்ன ஆகுதுன்னா எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் ரெண்டு பேரும் தானே கொடுக்குறீங்க இப்போ இது வந்து கிரானி கேபிடலிஸ்ட் கிரோனி கேபிடலிசம் நாட் கேபிடலிசம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவங்கெலாம் பட்டேலோட பக்தர்களாக இருக்காங்க கரெக்டாக சர்தார் பட்டேல் ஆமாம் அவர் உங்கள் தான் என் கட்சிக்காரர் தான் பெரிய அவருக்கு மூவாயிரம் கோடி சிலையெல்லாம் வைக்கிறேன் கூட வைக்கல அவர் வச்சிருக்கிறார் வைச்சாரா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் முட்டா பசங்க ஒரு தப்பா வர்ஷத்தை பேரில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுருந்தோம் சர்தார் பட்டேல் ஸ்டேடியம்னு வச்சுருந்தோம் எந்த ஸ்டேடியம் பேர் என்ன போடி மோடி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சதாம் ஹுசைன் பண்ணியிருக்கிறாரு அதை தவிர வேறு எங்கேயாவது உலகத்தில் உயிர் வாழும் மனிதனுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேடியம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து போலி கிரிக்கெட் நான் விரியன் ஒரு ஒரு போலிங் எண்டுக்கும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து வாலாஜா ரோடு எண்டுமோ ஆமாம் வாலாஜா ரோடு எண்டுனால் வாலாஜா தெருவில் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் போடுறாரு ஆரோ நடத்தும் அப்படிலாம் வைக்கல இன்னும் வந்து அதானி எண்டு இன்னொன்று அம்பானி எண்டு ஸ்டேடியம் பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ம் இந்தியாவின் அடையாளங்களே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்போன்னு தானே நான் பண்ணல நான் வைக்க முடியாது இல்லை இப்போ காங்கிரஸ்காரன் பண்ணான்னா உயிர் நேரு உயிரோடு இருக்கிறச்சியா நேரு ஸ்டேடியம்னு வச்சுக்கிட்டு ஒன்று வந்து டாட்டா எண்டு இன்னொன்று பிர்லா எண்டுன்னு வச்சுக்கிட்டார காந்தி ஸ்டேடியம் உயிரோடு இருக்கிறச்சியே இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாம்ல ராகுல் காந்தி ஸ்டேடியம்னு ஒன்று ஆரம்பிச்சு டாட்டா எண்டு டிவிஎஸ் எண்டுன்னு போடலாம்ல ம் ம் எங்களுக்கு யாராவது ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க நீயும் வச்சுக்கடா பேர் நானும் வச்சுக்கடா பேர் என் பேரை வெயிடா ஸ்டேடியத்துக்குன்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி செய்யலை எங்கேயாவது எண்பது வருஷத்தில் யாராவது வாஜ்பாய் நீங்கள் ஏன் காங்கிரஸ் பேசுகிறேன் வாஜ்பாய் பேரில் கூட நடக்கலை இப்போ தான் வாஜ்பாய் இறந்தப்புறம் தான் நீங்கள் வாஜ்பாய் ஸ்டேடியம் கட்டியிருக்கீங்க கரெக்டாக கட்டியிருக்கீங்க கண்டிப்பாக இது வந்து கேபிட்டலிசம் மார்க்கெட் எக்கனாமியை தாண்டி பயங்கரமான விஷயமா இதை பார்க்குறீங்க அஷதாம் ஹுசைன் மாதிரி பார்க்குறீங்க ஹிட்லர் மாதிரி பார்க்கணும் நீங்கள் சரி இப்போ நமக்கு வந்து தென்னிந்தியாவை பிரித்து விடுங்கன்னு ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு துணை முதலமைச்சரின் தம்பி இப்படி சொல்லக்கூடிய நிலைனா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நடந்துருச்சுன்னா தொகுதி மறுசீரமைப்புலாம் நடந்துருச்சுன்னா பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து அதுக்கு வார்னிங் தான் அவர் கொடுக்கறதை அவர் பேசணு தான் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அது அந்த பாதிப்பு அந்த ஆபத்து இந்த பட்ஜெட்லேயும் இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க தொடர்ச்சியாக தென்னிந்தியா பாதிக்கப்படுது வட இந்தியாவிலும் முதலாளிகள் மட்டுமே பலன் பெறுகிறார்கள் போன்ற பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக அந்த பட்ஜெட் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே சொல்கிறீங்க தென்னிந்தியாவில் வந்து குழந்தை கட்டுப்பாடு பண்ணதுனால நம்ம பாதிக்கப்படுறோம் ஆமாம் வட இந்தியாவில் குழந்தைகள் அதிகரிக்கிறாங்க ஒரு சமமற்ற பேலன்ஸ் இல்லாத நிலையை ஒரே நாட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு பாரபட்சம் நடக்குது இது எங்கே போய் முடியும்னு தெரியல அப்புறம் பாதிக்கப்படுறவங்க எல்லாம் படித்தவனாவும் அறிவாளியாகவும் இருக்கிறாங்க இது இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க இப்போ மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பேட்டி எடுத்தப்போ இந்த குழந்தைகள் பிரச்சனை குறித்து சொன்னீங்க தயவுசே தமிழர்கள் ரெண்டு மூணு குழந்தையா பெற்றுக்கோங்கலாம் நீங்கள் சொன்னீங்க தமிழர்கள் மட்டும் இல்லை சவுத் இந்தியா ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுடைய அடுத்த கட்டம் பெரிய வீரியமாக அது நீங்கள் சொன்னதான் இப்போ டி கே சுரேஷ் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பார்ப்போம் இது ஒரு தேசிய கட்சியிலிருந்தே ஒரு திராவிட இயக்கத்தின் குரலாகவும் பிரியாணியாக திராவிட இயக்கம்ங்க மட்டும் கிடையாது திராவிட இயக்கம் தானே முன்னெடுத்து தர நான் நான் என்ன சொல்ல வரேன்னா திராவிட இயக்கம் அது இல்லை காலத்தின் ஒரு எமர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கணும் தமிழர்கள் தென்னிந்தியாவே ஒன்னா பேசணுங்கிற சி எனக்குள்ள அண்ணா சொன்ன அந்த ஃபேமஸ் ஸ்பீச் நீங்க கோட் பண்ணீங்க வடக்கு வாழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் சொல்றது சைனா அன்வேஷன் எண்ணி துணிய கருமம் அந்த நாடாளுமன்றத்தில் நான் அதிக பேச அப்ப நான் அது மாதிரி நம்ம என்ன சொல்றோம் நான் காங்கிரஸ் நீங்க டிஎம்கே அதெல்லாம் விட்டுருங்க அப்போ தென்னிந்தியா ஒன்னா செஞ்சாதான் தென்னிந்தியாவை நீங்கள் காப்பாற்ற முடியும் நான் கன்னடா நீ மலையாளம் நான் தமிழ் நீ தெலுங்கு

அதை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி